Hi friends, welcome back to my channel. நாம் இன்றைக்கி வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் அல்ல டவர்னு சொல்கிற புர்ஜ் கலீஃபாவை தான் விசிட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா துபாயோட வியூ பார்க்குறக்கும் சன்செட்டை பார்க்குறக்கும் ஆப்டான ஒரு பில்டிங் தான் இது. இது பார்த்திங்கன்னா 825 meter ஹைட்டு, இருக்கிறதுலேயே வேர்ல்ட்லேயே டாலஸ்ட் பில்டிங். ஸோ இங்கே இருக்கிற ஃப்ளோர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அதிக ஃப்ளோர்ஸ் உள்ள பில்டிங் வேர்ல்டுலேயே. இதில் இயங்கக்கூடிய லிஃப்ட் பார்த்திங்கன்னா வெரி ஹையஸ்ட் ஸ்பீடு உள்ள லிஃப்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 124 ஃப்ளோர்ஸை வந்து ஒரு 1 minute அந்த லிஃப்ட் வந்து க்ராஸ் பண்ணிடுது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு உள்ள லிஃப்ட் தான் வந்து இங்கே ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறையா வீடு, லைக் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ், 1, 2, 3 பெட்ரூமு, சூட் ரூம்ஸ் இருக்கிற ஹோம்ஸ் இருக்குது, கம்பெனிஸ் இங்கிட்டிருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸ்டே பண்ணுறக்கு. இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணி உள்ளே மேலே ஃப்ளோர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ண முடியாது. ஸோ துபாய் மால் வழியாக தான் நீங்கள் போக முடியும். இதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா 2 types ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஆக்சஸ், லைக் 124-125th ஃப்ளோரில் வரைக்கும் போகிறக்கான ஆக்சஸ் இருக்கிற ஒரு டிக்கெட்டு. தட் காஸ்ட் அரவுண்ட் லைக் 158-159 AED அவ்வளோதான் இருக்குது பர் பர்சனுக்கு. இதே வந்து நீங்கள் வந்து 154th ஃப்ளோர் வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறொரு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும். தட் இஸ் லான்ச் டிக்கெட்ஸ். அந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, டீ, காஃபி, பிரெட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து வியூ என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த டிக்கெட்ஸில். ஸோ 2 types ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்டு சொன்ன லான்ச் டிக்கெட் வந்து 759 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். பட்சே ஒன் டைம் இன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கில் போயிட்டு நீங்கள் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து துபாய் வியூ பண்ணும் இல்லை சன்செட்டை வியூ பண்ணும் அப்படின்னா 759 இட்ஸ் அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டைரெக்டாக இந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு பண்ண முடியாது. நம்ம விசிட்டராக போய் இங்கே வந்து யாராவது ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட இதை வச்சுட்டு நமக்கு உள்ளுக்கு போக முடியும். ஏன்னா ஒரு ஒரு கேட்ஸுக்குமே வந்து ஆக்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது. நம்ம எப்போ விசிட்டராக போகிறோம், நம்ம ஒரு அப்சர்வ் துபாய் வியூ பார்க்க போகிறோம், ஸோ சன்செட்டை வந்து நான் ஒரு அப்சர்வ் அந்த ஃப்ளோர்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் த்ரூ துபாய் மால் மூலமாக தான் போக முடியும். நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது எல்லாமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கவுண்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த டிக்கெட்ஸ் வேணுமோ, உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை வந்து புக் பண்ணிக்கோங்க. இது ஓப்பனிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11, மீன்ஸ் மார்னிங் 9 to night 11 o'clock வரைக்கும் இதுக்கு வந்து இந்த ஃப்ளோர்ஸ்க்கு வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த டைம் சொல்கிறாங்க அந்த டிக்கெட்டில் இருக்குது, டைம் புக் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ஷோஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட வீடியோஸுமே வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனீங்கனாலுமே இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த லிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பாம் ட்ரீ வியூ அந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது யூஏயில். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குள்ள நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி, அதோட டீட்டெயில்ஸு, யூஏயோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. சேம் பாம் ட்ரீ வியூவில் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற லிஃப்ட்ஸ்லேயுமே அந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க, அட்டகாசமாக இருக்குது. இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பிட்ட ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் வந்து பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பாக்கி ஃப்ளோர்ஸ்லாம் நமக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த டிக்கெட் புக் பண்ணுறத வச்சுமே இப்போ நார்மல் புக் பண்ணிங்கன்னா ஒரு 124th ஃப்ளோரில் மட்டும் 425 ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் ப்ரீமியம் லான்ச் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா 154th ஃப்ளோர் அண்ட் பால்கனிக்கோட ஆக்சஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வியூ வந்து அங்கேருந்து என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதோட லைட் ஷோவோட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி வேறு ஒரு யூஏஇ பிளேஸாக விசிட் பண்ண வீடியோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.